இந்த வீடியோவே எனக்கு ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி விளையாண்டு வாரத்துக்கு 80 லட்சம் வரைக்கும் சம்பாதி. ஹலோ மை டியர் நட்டிவி ஃபார் யூவர்ஸ், என்னை காண வந்திருக்கும் நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என் இதயம் குறைந்த வணக்கத்தை சொல்லி கொண்டு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, செம்மையாக இருக்கா? எப்போ பார்த்தாலும் இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட்லேயே ஃப்ரேம் செட் பண்ணுறது. நான் சொன்னேன் கோபி கிட்டே வந்து மாதிரி கோபின்றவர் வந்து அவர் தான் கேமராமேன், இந்த ஃப்ரேம்லாம் அவர் தான் செட் பண்ணுவார். அவர்கிட்ட சொன்ன மாதிரி வேறு தான் ஃப்ரேம் கடக்கணும், என்ன பண்ணாப்புல இந்த லைட்டு திங்க வச்சாப்புல, இந்த ட்ரைபட திங்க வச்சாப்புல, அப்படியே வந்து க்ரீன் மட்டை கீழே போட்டு எல்லா தடவை போகலான்னாப்புல. இப்பேற்பட்ட ஒரு திறமசாலி வந்து பிசி ஸ்ரீராம் இந்த மாதிரி பெரிய லெவலில் எங்கேயாவது சந்தோஷிவன் அந்த மாதிரி எங்கேயாவது ஒர்க் பண்ணிருக்கணும், அவரோட கிரகம் இந்த நெட்டிவரில் வந்து மாட்டிக்கிட்டார். ஸோ விளையாட்டுக்கு சொன்னேன். ஸோ இந்த ஃப்ரேம் ரொம்ப பிடிச்சிருந்தா அவருக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம், அந்த பிஞ்சு நெஞ்சு சந்தோஷப்படும். ஓகே கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வீடியோக்கள் ஏகமுக வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வந்து லைன் அப்ளே இருக்குது. ரீசன் என்னன்னா, தமிழ் சினிமாவில் இருக்கிற முக்கியமான பெரும் பில்டிங்களோட படங்கள் அவங்கள பற்றின அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட்ஸாக வந்து இது பார்க்கப்படுது. நேற்று மாஸ்டர் வந்தது, இந்தியன் 2 வந்தது, அப்புறம் சூர ரிப்போர்ட்டர், அதுக்கப்புறம் வந்து பொன்னியின் செல்வன், இல்லை எல்லாமே லைன் அப், அப்புறம் தர்பார் ரிலீஸ், அப்புறம் பட்டாசு, அப்பா கலகடது, இப்போ தான் தமிழ் சினிமா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நேற்று வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம டி ஃபர்க்கு தளபதி 64 ஃபர்ஸ்ட் லுக் மூலமாக கிடச்சிருந்தது. சப்போர்ட் பண்ணுற, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றியை வந்து சொல்லிக்கிறேன். ஓகே இன்றைக்கி கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். எப்போவுமே ஒரு நிமிஷம் ஆகிட்டுனா கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு ரொலிங்க போட்டால் கண்டென்ட் பேசிகிட்டே இருக்கேன். ஓகே என்ன மேட்ரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் படத்தோட ஃபஸ்ட் லுக் நேற்று ரிலீஸ் ஆகிருந்தது இல்லையா, அதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருந்தோம், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அதில் வந்து நிறைய விஷயங்களை பற்றி வந்து பேசியிருந்தோம். பட் இப்போ பேச போகிற விஷயம் என்னென்னா, மாஸ்டர் ஃபஸ்ட் லுக்கை வச்சு எந்தளவு வந்து நிறைய நெகட்டிவான விஷயங்கள் வந்து சுத்தப்பட்டது. ஸோ அந்த ஃபஸ்ட் லுக்கை வந்து விமர்சித்த விஷயங்கள் என்ன, தப்பாக தவறாக விமர்சித்த அண்ட் அதை கார்னர் பண்ண மாதிரியான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது தான் வந்து இதில் பார்க்கலான்ட்டு இருக்கோம். ஸோ தளபதி ஃபேன்ஸ் இந்த தமிழினை பார்த்ததுக்கப்புறமே வந்து உள்ளே வந்து டிஸ்லைக் கூட பண்ணியிருப்பீங்க மேபி. பட் அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் ஸோ இந்த நடிகரோட ஃபேன்ஸு, இந்த நடிகரோட ஃபேன்ஸு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல விரும்பல. ஸோ விஜய் சாரை பிடிக்காத ஹேட்டர்ஸ் அவ்வளோதான், சரியா? அவங்க வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க நேற்றுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கங்கே போய் கஷ்டப்பட்டு போராடி வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி இந்த வந்து எந்தோட காப்பி எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்குன்றத ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கஷ்டத்தெல்லாம் அவங்க வேற எங்கேயா போட கூட பெரிய லெவலில் வந்திருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்க கண்டுபிடிச்சிருக்க விஷயம் என்னன்னா, த மாஸ்டர் 2020 ஜாக்வின் ஃபீனிக்ஸ், யாருன்னா நம்ம ஜோகர் படத்துக்கு ஹீரோ இருக்கா இல்லையா, அவர் வந்து ஒரு படம் நடிச்சிருந்தார். அந்த படத்தோட ஒரு போஸ்டர் வந்து லைக் நம்ம மாஸ்டரோட, நம்ம தளபதியோட மாஸ்டரோட போஸ்டர் மாதிரி சிமிலாரிட்டி லைட்டாக அதே மாதிரி இருந்தது. என்ன விஷயம்னா, இது வந்து 3D போஸ்டராக வந்து கோபி பிரசன்ன இது பண்ணியிருந்தார். பட் அது என்னன்னா, ஒரே போஸ்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி வந்து அந்த போஸ்டர் வந்து டிசைன் பண்ணியிருந்தது. இந்த டைட்டிலும் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கும் இதோட ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே வந்து அங்கேருந்து ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நேற்று முழுக ட்விட்டரில் இது ஒரு பக்கம் வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சவுதி அரேபியா, மலேசியா போன நாடுகளில் இது ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாலும் சைமண்டேனியஸாக இந்த மாதிரியான விஷயத்தையும் வந்து ஹேட்டர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுவும் காப்பி, இதுவும் காப்பி, இதுவும் காப்பி, அனைத்தும் காப்பி, எல்லாமே காப்பி, எல்லாமே காப்பின்ற மாதிரி வந்து அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேற லெவலில் வந்து ரொம்ப செமையாக வந்து கலாச்சிருந்தாங்க. என்ன திறமை கலாச்சிருந்தாங்க, மாஸ்டர்னா என்ன பரோட்டா மாஸ்டரா இல்லை வந்து கராத்தே மாஸ்டரா, செம்ம கலாம், ஐயோ செம்ம வேற லெவலில் எனக்கு சிரிப்பு வந்து. அந்த மாதிரியான கலையெல்லாம் கூட நேற்று வந்து அவங்க வந்து கலாச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஹேட்டர்ஸ் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும், ஸோ வேற வேற நடிகர்கள் தளபதி ஈக்குவல் மாஸ்டர்ல இருக்கிற அஜித் சார் அண்ட் அதே நேரத்தில் வந்து ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஏரியாக்கள் இருந்தும் கம்பேர் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து வந்தது. பட் அது என்ன அப்படின்னும் போது, என்ன இருந்தால் படத்தோட போட்டோ ஷூட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து என்ன இருந்தால் தலை வந்து செம கிளாஸாக மாசாந்துருப்பாரு. அதில் வந்து கௌதம் மேனனோட ஒரு யூனிக்கான விஷயமே ஒரு கையில் போட்டிருக்க காப்பு தான். நீங்கள் மாஸ்டர் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தாலும் அதுலேயும் காப்பு வந்து அந்த டேபிளில் வந்து அப்படியே சுத்தம் தளபதி வந்து இப்படி கை வச்சுட்டு இருக்க மாதிரி இருப்பாரு. அதே மாதிரி வந்து என்ன எறிந்தாலையும் வந்து அந்த காப்பு இப்படி சுத்தம் அஜித் சார் அதை பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து, ஸோ அங்கேருந்து அது ஸ்ப்ரெட் ஆகி வலிமை 2020 ஹேஷ்டாக் வந்து நேற்று வந்து எப்படி இதுவும் ட்ரெண்ட் ஆச்சோ அதுவும் ஒரு பக்கம் சைமண்டேனியஸாக ட்ரெண்டாக வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் ஸோ வந்து இது வந்து லைக் என்ன இருந்தாலும் அந்த ஃபோட்டோ ஷூட்டில் அந்த ஃபோட்டோ பார்த்து இன்ஸ்பயர் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அங்கேருந்து இதில் வந்து காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து தல ரசிகர்களும் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் சைமண்டேனியஸாக போயிட்டு இருக்கும் போது, தர்பார் படத்தோட ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆகி இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி நியூ இயர்ன்ற நியூ இயர் விஷ் பண்ணுறது மட்டும் இல்லாமல், லெட் லிட்டில் பாய்ஸ் ப்ளே வித் டாய்ஸ் அப்படின்ற மாதிரி, சிறிய சிறுவர்கள் பொம்மைகளுடன் விளையாடட்டும், நம்ம வந்து துப்பாக்கியோடு விளையாடுவோம்ட்டு ரஜினி சார் அப்படி நின்று இருக்கும் போது ஒரு பின்னாடி ஒரு முன்னாடி நிறைய துப்பாக்கிலாம் அப்படியே சுற்றி அப்படியே கீழே உள்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஆனால் ஃபோட்டோ உண்மையிலே சம மாசம் அந்த போஸ்டர், அந்த போஸ்டரில் லெட் லிட்டில் பாய்ஸ் ப்ளே வித் டாய்ஸ், சிறிய சிறுவர்கள் பொம்மைகளோடு விளையாடுறோம். என்ன மீனிங்னா, தளபதி வந்து அந்த கையில் இருக்கிற காப்பை சுற்றி விட்டு அவர் அதோட விளையாட்டு
விளையாட்டும் நாங்கள் வந்து துப்பாக்கிகளோட விளையாடுறோம், சின்ன பசங்க தான் அதோட விளையாடுவாங்கன்ற மாதிரி அவங்க வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் என் கண்ணுக்கு மட்டும்தான் இப்படி தெரியுதா இல்லை எல்லாருக்கும் இது புரியுதான்றது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவிலேருந்து எடுக்கப்பட்டது தான். ஸோ அங்கே நடக்கிற விஷயங்களை எடுத்து ஒரு தொகுப்பை தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னதான் மாஸ்டர் ரிலீஸ் ஆகி பெரிய சாதனைகள் பண்ணாலும் அதுலேருந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது ஒரு 1-5% இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் அண்ட் பெரிய பெரிய ஹீரோஸோட கம்பேர் பண்ணியும் நிறைய விஷயங்கள் வந்து நேற்று சோஷியல் மீடியாவில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை மறக்காமல் உடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னா, மாஸ்டர் இந்த படம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் நேற்று ரிலீஸ் ஆகும்போது சோஷியல் மீடியாவில் பெரிய லெவலில் வந்து ட்ரெண்டாக இருந்தது. என்னென்ன விஷயங்கள் இந்தியன் லெவல் மட்டும் இல்லாமல் மலேசியா, சவுதி அரேபியா போன்ற ஏரியாக்களையும் வந்து மாஸ்டர் வந்து ட்ரெண்டாக இருந்தது. ஸோ என்னென்ன ட்விட்டரில் என்னென்ன சாதனைகள் வந்து நேற்று வந்து மாஸ்டர் பண்ணியிருந்தது, ஸோ அதெல்லாத்தையும் சர்ச் பண்ணி ஒரு தொகுப்பாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுற வியூவர்ஸ் அனைவரும் அந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் கூட நான் வந்து உங்களை சந்திக்கிறது. டாட்டா, பை பை. இந்த வீடியோ எனக்கு ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி விளையாண்டு வாரத்துக்கு 80 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க.